ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, மனிதனாக பிறந்துவிட்ட ஒவ்வொருவனும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அதிலிருந்து தப்பவே முடியாது. இறைவன் குர்ஆனிலே சொல்கின்ற போது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்று கூறிவிட்டான். நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த மட்டில இந்த மரணம் என்பது ஒருவன் இல்லாமல் போவது என்பதல்ல, அது நமது கொள்கை அல்ல. மரணம் என்றாலே ஒரு மனிதன் தான் வாழ்கின்ற உலகத்தை விட்டும் இன்னொரு உலகத்திற்கு செல்கிறான். அல் இன்தெகால் மின்தார் இலாதார், ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு செல்கிறான் என்பதுதான். ஆழமு ஷஹாதா என்கின்ற உலகத்தில் வாழ்ந்துகிட்டுக்கிறோம். இந்த மரணத்திற்கு பிறகு ஆழமுல் பர்சக், பர்சகுடைய உலகம், அதுதான் திரை உலகம், அந்த உலகத்திற்கு நாம் போகிறோம். இந்த மரணம் கட்டாயமாக வந்தே தேரும். மனிதன் இந்த உலகத்தில் பிறந்துட்டா எது நடக்குதோ நடக்கலையோ ஒன்று மட்டும் உறுதியாக நடக்குங்க, அதுதான் மரணம் என்பது. பிறப்பு என்றாலே ஒன்று உறுதி, அதுதான் இறப்பு என்பது. அதனால தான் இறைவன் ஒரு வசனத்தில் வஅபுது ரப்பக ஹத்தா ஏத்தியக்கள் யக்கீன், யக்கீன் உறுதி வருகின்ற வரைக்கும் உங்கள் ரப்பை நீங்கள் வணங்கி கொண்டே இருங்கள் என்கிறான். உறுதி வருகின்ற வரைக்கும் என்றால் என்ன அர்த்தம்? மரணம் வருகின்ற வரைக்கும் தான். காரணம், உறுதியாக வரப்போகிறது மரணம்ங்கிறதுனால மரணத்திற்கே இறைவன் உறுதி யக்கீன் வார்த்தையை பிரயோகிக்கிறான். அதனால் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும்போது அவனுக்குண்டான தவணை காலம் வந்துவிட்டால் அவன் எங்கிருந்தாலும் வந்துவிடும். அப்படி மரணம் வருகின்றது, அது வயசை பார்த்து வர்றதில்லை, ஆளை பார்த்து வர்றதில்லை, செல்வத்தை பார்த்து வர்றதில்லை, பதிவை பார்த்து வர்றதில்லை. நம்ம கூட சொல்லுவோம், நல்லா இருந்தாருங்க, திடீர்னு போயிட்டாருங்கிறோம், இதுதான் தவணை அப்படிங்கிறது. அதே போல் எத்தனையோ இளைஞர்களுக்கு கூட திடீர் மரணம் ஏற்படுகிறது அல்லவா? ஆகவே நான் இளைஞனாகத்தானே இருக்கிறேன், எனக்கு இன்னும் காலம் இருக்குது என்றெல்லாம் நினைக்கக்கூடாது. எந்த நேரமும் மரணம் வரலாம், மறுமைக்குண்டான தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் ஒவ்வொரு மனிதனும் இருக்க வேண்டும். மரண சிந்தனை வந்து விட்டாலே மனிதனிடமிருந்து குற்றங்கள் குறைந்து போய்விடும். எந்தாவது ஒரு நாள் நம்ம வந்து மோத்தா போகிறோம், அல்லாஹு தாலா மறுமையில் எழுப்புவான், விசாரணை செய்வான், நம்ம தப்பு பண்ணால் இறைவன் தண்டிப்பான் என்கின்ற சிந்தனை வந்து விட்டால் குற்றங்கள் குறைந்து போய்விடும் இந்த உலகத்தில். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரணத்தை பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டே இருங்கள் என்று. அந்த மரணம் யாரையும் விட்டு வைக்காது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஐனமா தக்கூனூ யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். வலவு குன்தும் ஃபி புரூஜும் ஷையதா, பாதுகாப்பான கோட்டையிலே நீங்கள் இருந்தாலும் சரிதான், மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்போ மரணம் நிச்சயமாக வரப்போகுதுங்க. அதே நேரத்தில் சில பேர் அந்த மரணத்தை ரொம்ப சீக்கிரமாக கூப்பிடுவாங்க, சொல்லுவாங்க, எல்லாருக்கும் மௌத்து வருது, எனக்கு மட்டும் வரமாட்டேங்குதே என்று புலம்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதெல்லாம் வெறும் பேச்சு தான். மௌத்து வந்துட்டாக்க சீக்கிரம் மௌத்தாக போகிறமே கவலைப்படத்தான் செய்வாங்க. உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு ஆள் இப்படி தான் சுமையை தூக்க முடியாமல் தூக்கிட்டே வந்து ஒரு இடத்துல இறக்கி வச்சார், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் மௌத்து வருது, எனக்கு மட்டும் வரலையே அப்படின்றார். அவர் படுற அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தி அப்படி சொன்னார். உடனே பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து நின்றாங்க, யாருங்க நீங்கள்? இவர் கேட்டார், நான் தான் இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க சொன்னாங்க. இப்போ இவர் கேட்டார், ஏங்க நீங்கள் எங்கே வந்தீங்க? நீங்கள் தானே கூப்பிட்டீங்க என்று இஸ்ராயல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்போ இவர் சொன்னார், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னால் அதுக்காக வந்துடுறதா அப்படின்றாரு. இப்போ இல்லை என்ன சொன்னால், எல்லாம் சொல்கிறாங்க தான், எல்லாருக்கும் மௌத்து வருது எனக்கு வரலன்ட்டு சும்மா சொல்கிறது தான், மௌத்தா போக யாருமே ஆசைப்படுறது இல்லைங்க, இந்த உலகத்தில் வாழ்வதற்குத்தான் விரும்புகிறார்கள். சரி, அதே நேரத்தில் இறைவன்கிட்ட, இறைவனை எனக்கு மரணத்தை கொடு என்று கேட்கலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அப்படி கேட்காதீர்கள்ங்கிறாங்க. ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் ஒன்று அவன் நல்லது செய்து கொண்டிருப்பான் அல்லது தீயது செய்து கொண்டிருப்பான். நல்லது செய்து கொண்டிருந்தால் அவன் இனிமேல் வாழ்ந்தால் அவனுடைய நல்ல காரியம் இன்னும் அதிகமாகத்தானே இருக்கும். ஏன் சீக்கிரமாக மோத கேட்கணும்? சரி, ஒரு மனிதன் தீயவனாக இருந்தால் அவன் தௌபா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதல்லவா? இந்த உலகத்திலே வாழ்ந்தால் ஏன் அவசரமாக எனக்கு மூத்து வரும்னு சொல்லணும்? அதனால் நல்லவனோ கெட்டவனோ எனக்கு சீக்கிரமாக மூத்து வரும்னு கேட்க வேண்டாம் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் இன்னொன்றை சொல்லித் தருகிறார்கள், அப்படி நீங்கள் கேட்பதாக இருந்தால் இறைவனிடம் நான் சொல்வது போன்று கேளுங்கள், இறைவனே நான் வாழ்வதுதான் எனக்கு நல்லது என்றிருந்தால் என்னை வாழவை, நான்
மரணிப்பது தான் எனக்கு நல்லது என்று நீ கருதினால் எனக்கு மரணத்தை கொடு. அப்படி வேண்டுமா? இல்லை, இறைவனிடம் நீங்கள் இந்த பிரச்சனையை ஒப்படைத்து விடுங்கள், ஆனால் நீங்களாக முடிவெடுத்து என்னை மரணிக்கவை என்று கேட்காதீங்க என்று நபியை நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மரணம் வருவதற்கு முன்னால் ஒரு மனிதன் போகிற இடத்திற்குண்டான ஆயத்தங்களை செய்ய வேண்டும். அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லா, இறை நம்பிக்கையாளர்களை அல்லாஹ்வே அஞ்சு கொள்ளுங்கள். வல் தந்துர நஃப்ஸுன் மா கத்தமத்தில் கதின், மறுமைக்காக எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறது என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சீக்கிரம் மூத்தா போன்னு நினைக்கிறோம், மூத்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனால் மரணம் ஆகிவிட்டால் நம்முடைய நிலை என்ன, அதற்கு என்ன தயார் பண்ணி வச்சுருக்கிறோம், அந்த சிந்தனை வேண்டும். ஏன்னா மரணம் வந்துட்டாக்கா அதுக்கு பிறகு நல்ல காரியமெல்லாம் செய்ய முடியாதுல்ல. ஆனால் அந்த நேரத்தில் தான் நான் அதை செய்கிறேன் இது செய்கிறேன், இறைவனே கொஞ்ச நேரம் விட்டுவை என்றெல்லாம் கேட்பான். ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்காது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், லவுலா அஹர்தனி இல்லா அஜின் கரீப், யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் விட்டு வை, ஃபஅஸ்ஸத்தக நான் தர்மங்கள் செய்கிறேன், வா அக்குமின சாலிஹின் நல்லவனாக ஆயிடுறேன், அப்புறம் என்னுடைய உயிரின் எடுத்துக்க என்றெல்லாம் கோரிக்கை வைப்பான் அந்த மரண தருவாய். ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே அதற்கு முன்பாகவே, மரணம் வருவதற்கு முன்பாகவே தொழ வேண்டும், தர்மங்கள் செய்ய வேண்டும், நோன்பு வைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இதுபோன்ற நற்காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நம்முடைய நற்காரியங்கள் தாங்க நம் கூட வரப்போகுது. நாம் சம்பாதித்த செல்வமாக வரப்போகுது, நம்முடைய வீடு வரப்போகுதா, அல்ல நம்ம சொத்து சுகங்கள் வரப்போகுதா? இல்லை, நாம் போவோம், நாம் செய்த நல்ல காரியங்கள் நம் கூட வரும். அதனால தான் சொல்லுவாங்க, ஒருவன் இறந்துட்டா மக்கள்லாம் பேசுவாங்களாம், என்ன வச்சுட்டு போயிருக்கிறாரு, ஏன்னா அவருக்கு பிள்ளைகள்லாம் இருப்பாங்கள்ல, பேசுவாங்க, ஆ அவருக்கு கடை இருக்குது, சொத்து இருக்குது, தோட்டம் இருக்குது, கார் இருக்குது, அதையெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாங்க என்று மக்கள் பேசிக்கொள்வார்கள், எதை விட்டு விட்டு சென்றார் என்று. ஆனால் ஒருவர் மரணித்து விட்டால் மலக்குகள் என்ன தெரியுமா பேசிக்கொள்வார்கள், இவர் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்று பேசுவார்கள். மக்கள் நினைக்கிறார்கள் எதை வைத்து விட்டு போயிருக்கிறார், மலக்குகள் பேசுவார்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறார். அந்த மலக்குமார்களும் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு மனிதன் வந்தால் அவனுடைய உயிர் பிறந்த பிறகு ஆளும் வருஷக்கு வரும்போது என்ன அமல்களை கொண்டு வருகிறார் என்று தான். அந்த அமல்கள் தான் நம் கூட வரும், நம்முடைய சொத்து சுகங்கள்லாம் வராது. இஸ்கந்தர் துல்கர்னைன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மகா அலெக்சாண்டர் என்ற வரலாற்றில் படிச்சிருக்கீங்கள், அவங்க தான் இந்த உலகத்தில் நான்கு பேர்கள் தான் உலகத்தையே கட்டி ஆண்டார்கள். முஸ்லீம்களில் இருவர், இறை மறுப்பாளர்களில் இருவர், முஸ்லீம்கள் இருவர், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்கந்தர் துல்கர்னைன், இந்த ரெண்டு பேரும் உலகத்துக்கு அரசராக இருந்தாங்க. அதே போல் இறை மறுப்பாளர்களும் ரெண்டு பேர் இருந்தாங்க, ஃபிரௌன் புக்துநுசுர். சரி, இங்கே நாலு பேரில் இஸ்கந்தர் துல்கர்னைன் உலகத்தையே கட்டி ஆண்டார்கள் அல்லவா. அவங்க சொல்லுவாங்களாம், நான் மரணித்த பிறகு என்னுடைய உடலை சந்தூக்கு பெட்டியிலே வைத்து தூக்கிட்டு போவீங்கள்ல, அந்த நேரத்திலே அந்த பெட்டியிலே இடைவெளி விட்டு ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி என்னுடைய இரண்டு கைகளும் வெளியே தெரியுமாறு வைத்து விடுங்கள். காரணம், இந்த உலக மக்களெல்லாம் பார்க்கட்டும், அவர்கள் ஒரு உண்மையை உணரட்டும். இஸ்கந்தர் துல்கர்னைன் உலகத்தையே கட்டி ஆண்டாரே, இந்த உலகத்தை விட்டு போகும்போது வெறுங்கையோடு தான் போனார் என்று உலக மக்களெல்லாம் புரிந்து கொள்ளட்டும். ஆகவே எனது கையை மக்களுக்கு தெரியுமாறு வெளியே வைத்து விடுங்கள் என்று சொன்னாங்களாம். உண்மையும் அதுதான். இந்த உலகத்துக்குள்ள செல்வமெல்லாம் நம் கூட வரப்போகிறது இல்லை, நாம் செய்கிற வணக்க வழிபாடுகள் நம் கூட வரும். அடுத்ததாக மரணத்திற்கு முன்பாக நாம் தயார் செய்ய வேண்டியது இறைவனிடம் பிரார்த்தனை. இறைவனை என்னை உயிரை கைப்பற்றுகின்ற போது ஈமானோடு இஸ்லாத்தோடு கைப்பற்றுவாயாகனு கேட்கணும். காரணம், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்பொழுது வலா தமூ துன்ன இல்லா வந்து முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகத்தான் மரணிக்க வேண்டும்ங்கிறான். காலமெல்லாம் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு கடைசி நேரத்தில் ஈமான் இல்லாமல் மரணிச்சிடணும் வச்சுக்கிறோங்க, அதை விட ஒரு அவலம் வேறு எதுவுமே இருக்காது. காரணம், ஈமான் தான் மறுமையில் வெற்றியை கொடுக்கும். அதனால் அல்லாட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசி தரம் எப்படியும் அமையலாம், நம் கையில் இல்லை, அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். பெரும்பெரும் நபிமார்களெல்லாம் அதைத்தான் கேட்டார்கள். அல்லாஹ் மர்சுக்குனா இல்ம தௌஹீதி வ அமல் அல் இஹ்லாசி வ ஹுஸ்ன அல் ஹாத்திமா என்கின்ற துவாலை கூட, இறைவனை எங்களுக்கு அழகிய முடிவை தா. அழகிய முடிவு என்றால் ஈமானோடு உயிர் பிரிவது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாட்ட கேட்குறாங்க, தவஃபனி முஸ்லிமன், முஸ்லிமாக என்னை மரணிக்கச் செய், ஓ அலஹக்கனி பிசாலிஹின், நல்லோர்கள் கூட்டத்தோரோடு என்னை சேர்த்துவிடு இறைவனே என்று கேட்கிறார்கள். ஒரு நபி
அவர்கள் ஈமானோடு தான் மரணிப்பார்கள், ஆனாலும் அல்லாவிடம் அந்த ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் என்றால் இஸ்லாத்தோடு ஈமானோடு மரணிப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே மரணம் என்பது உறுதியான ஒன்று, அதற்கு முன்பு நல்வணக்கங்கள் செய்து கொள்வோம். நம்முடைய உயிர் பெறுகின்ற போது ஈமானோடு பெறுகின்ற நற்பேற்றினை எல்லாம் அல்ல இறைவன் நமக்கு வழங்கிடுவானாக. ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு. யா ரப்பனா யா ரப்பனா யா.